என்எஸ் சமையல் 72 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ மொதல் மொதல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து வரும். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, ஓம பொடி. அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகும். இந்த இருங்க, ஒரு 200 கிராம் கடலை மாவு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 டீஸ்பூன் வத்தத்தூள், கொஞ்சோண்டு ஓமம், கொஞ்சம் உப்பு தேவைக்கு, 50 கிராம் போல் பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன், அரிசி மாவு, கார்னிஷ்ட் கருவேப்பிலை. இப்போ ஒரு பவுலில் கடலை மாவு, காயம், வத்தத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, நான் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. உப்பு தேவைக்கு, அப்புறம் லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதில் கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. ஓமம் பொடி பண்ணாலும் போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் போல் அரிசி மாவு, பச்சரிசி மாவு இல்லை அரிசி மாவு, அது போட்டு, ஏன்னா கொஞ்சம் அப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றும் நல்லா கலந்துக்கோங்க. மொறுமொறுப்பாக வரதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கட்டியாக பசஞ்சுக்கோங்க. நல்லா இப்படி வருங்க, சப்பாத்தி மேலே லைட்டாக கொஞ்சம் கடைசியில் வேறு ஒன்ற பிறகு கையில் ஒட்டக்கூடாதுட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றினேன். இதை பாருங்கள், இப்படி பசஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி பசஞ்சால் தான் நல்லா ஓம் பிடி பிடி இருக்கு, நல்லா வரும். அச்சில் இடியாப்பா குழல் அச்சிருக்குல்ல, அதில் நீங்கள் வந்து அந்த உள்ளே போட்டுருக்கும் போது பொடி பொடி ஒட்டையா அந்த அச்சு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போது எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் காயணும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி இன்னும் எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்குறது, ஒரு பிஞ்சு போட்டு பார்க்குறேன். எண்ணெய் காஞ்சிட்டு தீயை ரொம்ப கூட்டி செய்யணும், உடனே போட்டோன்னே அது கரைஞ்சிரும். இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக சுற்றி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்துக்காங்க. இப்படி சுற்றி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், எண்ணெயில் பொறிஞ்சு 2 வாட்டி 3 வாட்டி இப்படி மாற்றி போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்த உடனே இடங்க, நல்லா மொறுமொறுப்பான ஓமப்பிடி ரெடி. இதில் கார்னிஷுக்கு வந்து நம்ம கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் எண்ணெயில் பொறிச்சு அது மேலே அப்படி மேலே போட்டுக்கலாம். இதை நீங்கள் அப்படியேனாலும் சாப்பிடலாம், இல்லை நொறுக்கி இல்லை நொறுக்கி வச்சுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டான ஓமப்பிடி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, வெல்கம்.